Hi viewers, welcome to ARR Village Food Channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டங்குன்னு கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 25 ml எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காயை போட்டுக்கோங்க. அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மொச்சப்பயிரையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், 1/4 டம்ளர் கொஞ்சம் சேர்த்து விட்டால் போதும். உங்களுக்கு பச்சை மொச்சப்பயிர் கிடைக்கலைன்னா கடையில் விற்கிற மொச்சப்பயிரை 8 விசில் குக்கரில் விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இந்த தண்ணிலாம் நல்லா வற்றின பிறகு அடுப்பு சிம்மில் வச்சு இதே பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. சுவையான மொச்சப்பயிர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. மறக்காமல் நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சூப்பரா இருக்கு. நீங்க வீட்டில் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.